Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in the anaivarkum manadhu manamarndha nandri, video audio theliva theriyuda abindra comment box la therivikkum. Idha neenga mudhal muriya nam channel vandirukinga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon. Inige nam studio ku or chief guest vandirukanga, avanga introduce pannittu nam class start pannalam. Merlin, please come. Merlin epoyume nam video vaanga. வீடியோக்கு வந்த மெர்லினுக்கு எல்லாரும் ஒரு ஹாய். அவங்களோட நியூ ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். இந்த ஹேர் கட் உனக்கு யார் பண்ணிவிட்டா? இந்த ஹேர் கட் உனக்கு யார் பண்ணிவிட்டா சொல்லு. யார் பண்ணிவிட்டா இந்த ஹேர் கட்? நீயே பண்ணிட்டியா? எப்போ பண்ண? நாளைக்கா? சரி, இந்த ஹேர் ஸ்டைல் பேர் என்னது? பாக்ஸ் கட்டிங். பாக்ஸ் கட்டிங். அது தரக்கூடாது, அது தரக்கூடாது. சரி, பாய் சொல்லி எல்லாருக்கும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பாய். இந்த மாதிரி ஹாஸ்டல் வேணும்னா எல்லாரும் மெர்லினை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க தான் இதை வெட்டி விட்டாங்கல்ல. எஸ், டாடா சொல்லிட்டு ஃப்ளைங் கேஸ் எல்லாம் படிங்க, எல்லாரும் படிங்க. ஓகே, போய் அங்கே அங்கே போய் விளாடு. ஓகே. ஸோ இந்த வயசுலேயே வந்து பாக்ஸ் கட்டிங்கா? எனிவே எஸ் ஸோ காலையிலேருந்து பாக்ஸ் கட்டிங் எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன். எப்பயுமே எவ்ரிடேயோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் பண்ணுவோம், அதை தொடர்ந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன். ஏன்னா ஒரு வாரத்துக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சு வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை படிக்கிறது டிஸ்கஷன் பண்றது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து ஒரு குவிஸும் நம்ம போட்டு பார்க்க போறோம். 3 மணிக்கு அன் அகாடமியோட ஃப்ரீ ஸ்பெஷல் செஷன்ல, இன்னைக்கு 3 மணிக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இப்பவே நீங்க எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சார் மே மந்த்தில் வந்து 16-31 ரிமைனிங் இருக்கு, மே மந்தோட ஃபுல் மந்த் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் வரும்ன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. மண்டே டியூஸ்டே தொடர்ந்து அடுத்தடுத்து வரும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஒரி அபவுட் தட். ஓகே எஸ் ஓகே எஸ் ஃபைன். Before that, for more videos, you can follow me in the Unacademy platform by typing my name, Naresh Kumar, in the search box. என்னோட நேம் டைப் பண்ணி என்னோட ப்ரொஃபைல நீங்க ஃபாலோ பண்றது மூலமா என்னோட எல்லா பிளஸ் அண்ட் ஸ்பெஷல் கிளாஸஸையும் பார்க்க முடியும். இஃப் யூ ஆர் அ பிளஸ் சப்ஸ்கிரைபர், யூ கேன் வாட்ச் பிளஸ் கிளாஸஸ். நீங்க பிளஸ் சப்ஸ்கிரைபர் ஆகணும்னா இட் இஸ் வெரி ஈஸி டாஸ்க். அண்ட் எதுக்கு பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா, அனகாடமி இஸ் இண்டியஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ். இங்க டாப் எஜுகேட்டர்ஸ் தான் உங்க கிளாஸ் எடுக்க போறாங்க. டெடிகேட்டிவ் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் டீச்சர்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க இந்த வீடியோஸ் லைவ்லயும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லயும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். அண்ட் எல்லா ட்ரைனர்ஸோட கிளாஸும் உங்களுக்கு ஒரே பேக்ல கிடைக்க போகுது. அண்ட் பிடிஎஃப் மாக் டெஸ்ட் எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட். நிறைய பேர் எடுக்கிறாங்க ஹிந்தியில தான் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லி, கிடையாது. தமிழ்லையும் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் ஆர் ரெஃபரல் கோட் தட் இஸ் டாக் அண்ட் மாக் டு கெட் 10% டிஸ்கவுண்ட் ஆன் இட். ஓகே எஸ். இதுதான் நாங்கள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு கோர்ஸ், எக்ஸ்டென்சிவ் பேட்ச் ஆன் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூனோ இங்கிலீஷ் பிளான்ஸ் அண்ட் ரீசனிங். இது எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். முழுக்க முழுக்க தமிழ்லேயே எடுக்க போகிற ஒரு பிராச்சு. ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் யூஸ் ஆர் ரெஃபரல் கோட் தட் இஸ் டாக் அண்ட் மாக். ஓகே, ஃபர்ஸ்ட் குவஸ்டனுக்குள்ள போயிடலாம். போயிடலாமா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் மெர்லின். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட். எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட்ரமணி சுமந்திரன் பிகம்ஸ் நியூ இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டிகோ. ஸோ இட்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் நியூஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரஷ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம தனித்தனியாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷனோட படிச்சிருக்கோம். இப்போ கடைசியாக அதில் ஒரு கோ த்ரூ பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறதுல இது ஒரு PDF. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுக்கப்படும், அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது. 3 மணிக்கு குவிஸில் வந்து எல்லாரும் 60 out of 60 எடுக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 300 பேரில் நீங்கள் டாப் 10 வந்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் அச்சீவ்மெண்ட். யாரெல்லாம் டாப் 3 வரீங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே எஸ். ஸோ இது கப்பு இல்லை, கப்பு இல்லையா? ஓகே, ஸோ வெங்கட்ரமணி சுமந்திரன் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஏர்லைன் கம்பெனி இண்டிகோ. இண்டிகோவோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக யாரை போட்டிருக்கிறாங்க? வெங்கட்ரமணி சுமந்திரன். இதுக்கான க்ளூ என்னது? ஏரோப்ளைன்ன்றது என்ன பண்ணும்? சுமந்து செல்லும் இல்லையா? அதனால சுமந்திரனை என்ன பண்ணியிருக்காங்க? இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டிகோவுக்கு போட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஹெட் குவார்டர் ஹரியானால இருக்கு. எஸ்டாப்ளிஷ்டு 2006. ஹி வில் ஹோல்ட் த போஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அடுத்த 5 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ண போறாரு. ஸோ அடுத்ததா, மிசைல் பார்க் நேம் கால்ட் அக்னி பிரஸ்தா டு பி செட் அப் அட் INS கலிங்கா. INS கலிங்கா, அதுல வந்து பாத்தீங்கன்னா மிசைல் பார்க் அக்னி பிரஸ்தா அப்படின்னு ஒன்று ஒரு விஷயத்தை செட் பண்ண போறாங்க. இது செட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ண போறாங்க. யாராருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா,
will be dedicated to all the officers, sailors, support staff and of INS Kalinga. INS Kalinga la yaar allam work pandranga, ellarkume idha dedicate panna poranga. It's a missile park. Missile park na missile tayarikkupadarkana velai padugal nadakkum, missile nirthi veppanga, so sodhanai ootam nadakkum, indha maariyana vishayangal nadakkum. Agni Prastha abindradha nyabachukonga, INS Kalinga. Okay, INS Kalinga abindradhu oru edam, adula indha Agni Prastha. So 2 megawatt solar photovoltaic plant was also commissioned at INS Kalinga by Vice Admiral Atul Kumar Jain abin solirukanga. Okay, so INS Kalinga la pudusa or missile park varapodu adu per enadhu Agni Prastha. Okay, adutha Russia hosts BRICS head of tax authorities meet. நீங்க உங்களுக்கு additional information ஏதாவது தெரிஞ்சிருந்ததா நீங்க என்ன பண்ணுங்க அத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவீங்க உங்களோட फ्रेंड्स அத பார்த்து யூஸ்புல்லா எடுத்துப்பாங்க. ரஷ்யா தான் என்ன பண்ண போகுதுன்னா பிரிக்ஸோட ஹெட் ஆஃப் டாக்ஸ் அத்தாரிட்டி மீட்டை ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ பிரிக்ஸ்ல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இது எப்போ நடந்துச்சு, 29ஆம் தேதி மே நடந்துச்சு. இதை யார் ஹோஸ்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த நியூஸ். இது வந்து டாக்ஸ் ப்ராப்பரா பிரிக்ஸ் டாக்ஸ் பே பண்றமா ப்ராப்பரா, அத்தாரிட்டிஸ் டு த COVID-19 பேண்டமிக் அண்ட் டு எக்ஸ்ப்ளோர் பொட்டன்சியல் ஏரியாஸ் கோஆபரேஷன்ஸ் இன் டாக்ஸ் மேட்டர்ஸ். சோ வரி தான் ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒரு உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வரி தான். அடுத்ததா வாடா ஹேண்ட்ஸ் 4-year பேன், வாடா ஹேண்ட்ஸ் 4-year பேன்ஸ் டு கிரண்ஜித் கார். கிரண்ஜித் கார் எந்த ஸ்போர்ட்டை சேர்ந்தவர் சொல்லுங்க பாப்போம், அவர் என்ன ஸ்போர்ட்டை சேர்ந்தவர், அத்லெட்டிக்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் அப்படின்னா தொடர் ஓட்டம், நீண்ட தூர ஓட்டம், 800 மீட்டர், 1500 மீட்டர் அவர் ஓடுவார். அவருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம she will be striped off அப்படினா திரும்ப பெறுதல், striped off the gold medal she won at Tata Steel Kolkata 25k. so அதெல்லாம் திரும்பி வாங்க போறாங்க, ஏன்னா அவர் வந்து என்ன என்ன எண்ணத்துல மாட்டிட்டாரு, டோப் டெஸ்ட்ல மாட்டிட்டாரு. கிரண்ஜித் கார் இனிமே வந்து 4 வருஷம் விளையாட முடியாது, வாடா சொல்லிட்டாங்க. வாடானா என்னது ஃபுல் ஃபார்ம் யாரா சொல்லுங்க பாப்போம், வாடாவோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. எக்ஸாம் லெவல் தான் World Athletics. அதிகமால தெரியல, ஆன்டி டோப்பிங், World ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. வெரி குட் World ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. கர்நாடகா டு லான்ச் ஸ்டேட் ஹெல்த் ரெஜிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. ஏற்கனவே பார்த்தோம் கர்நாடகாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் ரெஜிஸ்டர், உங்களோட ஹெல்த் எந்த லெவலில் இருக்குது. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு கோவிட் பேண்டமிக் மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நம்மளால டேட்டா பேஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுவே நம்ம நாடு ஒரு மாநிலம் தழுவிய ஒரு டேட்டா பேஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. யார் நரேஷா, அவனுக்கு என்னென்ன சுகர் இருக்கா, பிபி இருக்கா, எல்லாமே இருக்கா, எல்லாத்தையும் ஒரு ரெஜிஸ்டரில் வச்சிருந்தா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அதாவது கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள், 6.5 கோடி மக்கள் சொல்லியிருக்காங்க. 6.5 கோடி மக்களுக்கும் என்ன பண்ண போறாங்க, ஹெல்த் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண போறாங்களா கர்நாடகா. இட்ஸ் கிரேட் இனிஷியேட்டிவ். ஸ்டாண்டர்டைஸ்டு ஹெல்த் ரெபோசிட்டரி ஆஃப் சிட்டிசன் ஹஸ் பீன் டேக்கன் ஆஃப்டர் COVID-19 கிரைசஸ். ஸோ சிக்கபல்லூர் டிஸ்ட்ரிக்ட் தக்ஷிணா கனடா, தக்ஷின் கனடாலாம் தனி பார்ட். நீங்க கனடானாலே எதை பாக்குறீங்க, பெங்களூர் தான் பாக்குறீங்க. கனடா வந்து ரொம்ப பெருசு, அந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல மேங்களூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய, இன்னும் பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்கு, கோவா வரைக்கும் போகும். ஓகே, சந்தீப் முகுந்த் பிரதான் கெட்ஸ் 2-year எக்ஸ்டென்ஷன் ஆஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சாய். சாய் என்னது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சந்தீப் முகுந்துக்கு வந்து என்ன பண்ணுங்க, 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ சந்தீப் முகுந்த் 2 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன். அடுத்ததா இந்தியன் அப்சர்வேட்டரி லான்சஸ் GIS எனேபிள்டு டேஷ்போர்ட் கோஸ்ட் இந்தியா. ஸோ GIA அப்படின்னு என்னது, GIS ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் லான்ச்டு பை GIS எனேபிள்டு டேஷ்போர்ட் கோஸ்ட் இந்தியா இன் கொலாபரேஷன்ஸ் வித் ஆனந்த் பேஸ்ட் ஃபாரஸ்ட் எக்கோலாஜிக்கல் சிஸ்டம் மெயின் நோடல் பாயிண்ட் டு ஹெல்ப் அட்மினிஸ்ட்ரேட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் வாலண்டியர்ஸ் டு பிளான் அர்ஜென்ட் ஸ்டெப்ஸ் டு கெட் த ஸ்டாண்டர்ட் மைக்ரெண்ட் பாப்புலேஷன் டு சேஃப் அண்ட் கேர். அதாவது இந்த டேஷ்போர்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, டேஷ்போர்ட் ப்ரொவைட்ஸ் ரெபோசிட்டரி ஆஃப் மைக்ரெண்ட் டேட்டாஸ், மைக்ரெண்ட் டேட்டாஸ்னா வெளியில இருந்து வந்தவங்களோட டேட்டாஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் லிங்க்டு டு தி ரிலவென்ட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ். இட் ஆல்சோ விஷுவலைஸ் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், எங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதை பத்தி அந்த ஜியோ டேக்னு சொல்ல முடியாது, அதோட லொகேஷன்ஸ்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் ரோட் நெட்ஒர்க்ஸ், ரிலீஃப் கேம்ப்ஸ், குவாரண்டைன் சென்டர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இது மாதிரியான இடங்கள்லாம் எங்கே இருக்குன்றது இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அங்கங்கே போய் பயனடைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் இந்தியன் அப்சர்வேட்டரி லான்சஸ் GIS எனேபிள்டு டேஷ்போர்ட் கோஸ்ட் இந்தியா.
இது யாருக்கு முக்கியமா மைக்ரேட் வர்க்கர்ஸ்க்காக பயன்படும் பிஎஃப்சி போர்டு அப்பாயிண்ட்ஸ் ஆர் எஸ் தில்லோன் ஆஸ் சிஎம்டி தில்லு இருந்தா தான் என்ன பண்ண முடியும் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ண முடியும் இல்லையா சோ அவர்தான் தில்லு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் US joins G7 artificial intelligence group to counter Chennai China okay not Chennai China so now China வந்து நிறைய artificial intelligence ல புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு அகைன்ஸ்டா அதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமா அமெரிக்காவும் என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முன்னு வந்திருக்காங்க அதனால யூரோப்பியன் யூனியன் இது மாதிரியான பல நாடுகளோட சயின்டிஸ்டோட அவங்க வந்து நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதான் இந்த நியூஸ் சொல்லுது கவனிங்க தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹஸ் ஜாயின்ட் அன் இன்டர்நேஷனல் பேனல் ஆஃப் குரூப் ஆஃப் 7 அதான் G7 ஃபார் செட்டிங் அப் எத்திக்கல் கைட்லைன்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் த பார்ட்னர்ஷிப் வாஸ் லான்ச் ஆஃப்டர் விர்ச்சுவல் மீட் ஆஃப் டெக்னாலஜி மினிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் நேஷன் G7 கண்ட்ரீஸ்ல யாரெல்லாம் மெம்பர் பாத்துக்கங்க சாரி மக்களே டீ குடிச்சிட்டேன் ஓகே சோ கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இட்டலி ஜப்பான் த யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்களாம் தான் மெம்பர் இவங்க எல்லாரோட ஒத்துழைப்போட என்ன பண்ண போறாங்க இவங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்க போறாங்க ஏன்னா சைனாக்கு அகைன்ஸ்டா வந்து இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் US joins G7 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குரூப் டு கவுண்டர் சைனா சைனாவை எதிர்க்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தேவையான அளவுக்கு இன்வென்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட எண்ணம் ஓகே இதுல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க ஏண்டா லேட்டு சரி ஓகே ரவிசங்கர் பிரசாத் லான்சஸ் ப்ரோக்ராம் ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் யூத் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் யூத் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் யூத் டைட்டில் ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் யூத் ஹஸ் பீன் லான்ச்டு பை த இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் லா அண்ட் ஜஸ்டிஸ் ரவிசங்கர் பிரசாத் லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ The program has been rolled out by National E-Governance Division, Ministry of Electronics and IT in collaborations with Intel India, along with the support of Department of Schools and Equations. Very simple. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ரவி சங்கர் பிரசாத் ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்கிறாரு அதுக்கு பேரு Responsible AI for Youth. Artificial Intelligence யாருக்கு யூத்துக்கானது ஓகே ரவிசங்கர் பிரசாத் தான் அதை வந்து என்ன பண்ணிருக்காரு லான்ச் பண்ணிருக்காரு ஏன்னா கேள்வி அதுல இருந்து மட்டும் தானே வரும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும் சத்தீஸ்கர்ல எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க 445 கோடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு மாநிலத்துக்கு 812 கோடி கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்னொரு மாநிலத்துக்கு 107 கோடி கொடுத்துருக்காங்க 175 கோடி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னென்ன மாநிலம் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சத்தீஸ்கருக்கு 445 சட்டியில ஃபர்ஸ்ட் ஜலம் அப்புறமா அது உடச்சிக்கிச்சு ஒடிசா இல்லையா அப்புறமா அது மேகத்துக்கு போயிருச்சு மேகாலயா ஸோ ஃபர்ஸ்ட் சத்தீஸ்கர் அதுக்கப்புறம் ஒடிசா ஒடிசா தான் இருக்கிறதுல அதிகமான கோடி அடுத்ததா மேகாலயா ரொம்ப கம்மி 175 தான் ஓகே எஸ் இது எல்லாருக்கும் தெரியும் போய் விட்டுட்டு வந்துருவேன்னா கேரட் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் அனிதா கோத்வானி ஆஸ் இட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கேரட் அதிகமாக சாப்பிடுவாங்க யாரு அனிதா அனிதா கேரட் அதிகமாக சாப்பிடுவாங்க குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் செலிப்ரேட் ஆன் 1st June இது என்னது பெற்றோர்களுக்கான தினம் ஓகே ஸோ குளோபல் டே ஃபார் பேரண்ட்ஸ் செலிப்ரேட் ஆன் 1st June ஓகே எஸ் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரு இந்த உலகத்தில் நமக்கு பேரண்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சரியா எஸ் முதல் ஓகே அடுத்து அடுத்த நியூஸ் குள்ள போயிடலாம் ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் இந்தியா இனிஷியேட் ஸ்டாக்ஸ் ஆன் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் சோலார் கிரிட் ஸோ இந்தியா ஹேஸ் கம் அப் வித் ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் ஓசோ வோக் இனிஷியேட்டிவ் டு செட் அப் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபெசிலிட்டிங் குளோபல் கோஆபரேஷன்ஸ் இன் த ரெகார்டிங் ஏமிங் டு பில்டிங் எ குளோபல் ஈகோ சிஸ்டம் ஆஃப் இன்டர் கனெக்டட் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் தட் கேன் பி சீம்லெஸ்லி ஷேர்டு ஸோ ஒன்றும் இல்லை ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது யாரு இந்தியா ஓகே ஸோ எங்க பண்ணியிருக்காங்க டாக்ஸ் ஆன் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் சோலார் கிரிட் அடுத்ததா விராட் கோலி ரிமைன்ஸ் த ஒன்லி கிரிக்கெட்டர் இன் த டாப் 100 பில்லியனர்ஸ் லிஸ்ட் ஓகே இப்போ முன்னாடி வந்து 100ல இருந்தாரு இப்போ 66வது இடத்துல இருக்கிறாரு இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரர் இருக்காரு ரெண்டாவதுல வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கிறாரு மூணாவதுல வந்து லியோனல் மெஸ்ஸி இருக்கிறாரு அண்ட் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க செரீனா வில்லியம்ஸ் இருக்காங்க அடுத்தது அந்த பொண்ணு இருக்குது ஜப்பானை சேர்ந்த அந்த டென்னிஸ் வீராங்கனை இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாரோட பேர் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து யாரு விராட் கோலி 66வது இடத்துல இருக்கிறாரு ரோஜர் ஃபெடரர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறாரு ஓகே பியூஷ் கோயல் அட்டென்ட்ஸ் த டிஜிட்டல் சம்மிட் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைஸ்டு பை சிஐஏ த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் சிஐஏ
இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் இல்லையா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் So, Union Minister of Commerce and Railways Piyush Goyal participated in the Digital Summit on Exports organized by the CSIM. The institutional partners for summit is Export-Import-Exim Bank. Okay. So, இப்ப நம்ம export அதிகப்படுத்தணும் இல்லையா அப்பதான் நம்மளோட GDP உயர்த்த முடியும் அதனால அதுக்கான ஒரு summit அது ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அதை அட்டன் பண்ணியிருக்காரு யாரு பியூஷ் கோயல் அவ்வளவுதான் அடுத்ததான் நபார்டு வந்து பாத்தீங்கன்னா 1050 crore வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க டியூரிங் த இயர் 2021 ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபார்மர் அண்ட் புவர் பீப்புள் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கு எத்தனை கோடி வழங்கப்பட்டிருக்கிறது 1050 crore இதுல நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் நபார்ட் கொடுத்துருக்காங்க இதை ஸோ இதை வந்து பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா அதை பாருங்க 300 crore வந்து MFI மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 700 crore வந்து ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க 50 crore வந்து ரூரல் பேங்க்கு கொடுத்துருக்காங்க ரூரல் பேங்க்குக்கு 50 crore அண்ட் கோஆபரேஷன் பேங்க்குக்கு 700 crore அண்ட் எம்எஃப்ஐக்கு வந்து 300 crore நபார்டு வந்து 1050 crore மொத்தமாக வெஸ்ட் பெங்காலோட ஃபார்மர்ஸ் அண்ட் புவர் பீப்புளுக்காக கொடுத்துருக்காங்க லோன் கொடுக்கறதுக்கு ஓகே அடுத்ததா யூஎன் எக்ஸ்டென்ஸ் ஆம் எம்பார்கோ அண்ட் அதர் சாங்ஷன்ஸ் இன் சவுத் சூடான் டில் மே 2021 அதாவது அங்க போடப்பட்டுள்ள தடைகள் அது எல்லாமே மே 2021 வரைக்கும் என்னது நீடிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ யுஎன் நேஷனோட மெம்பராகவே அமெரிக்கா தான் இருக்கு அது இல்லாமல் அமெரிக்காவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது கிட்டத்தட்ட 12 vote அமெரிக்காவுக்கு விழுந்திருக்குது அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்றாங்க இதுல வந்து சில பேன் பாருங்க டிராவல் பேனு இண்டிவிஜுவல் சாங்ஷன்ஸ் அண்ட் ஆல் மெம்பர்ஸ்க்கோ என்னென்னலாம் போட்டிருந்தாங்களோ இங்க இங்க இருந்து இங்க நீங்க போக கூடாது இந்த மாதிரி நிறைய தடைகள் ஏற்கனவே போட்டிருந்தாங்க சவுத் சூடான் மேல அந்த தடைகள் வந்து மே 2021 வரைக்கும் நீடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான ஒப்பந்த இதுக்கான முடிவு எடுக்கப்பட்டுருச்சு இந்த யூனியன்ல 12 vote வந்து அமெரிக்கா கிடைச்சிருக்கு இது யாரெல்லாம் எதிர்க்கிறது எதிர்த்திருக்கிறதுன்னு பாருங்க ரஷ்யா சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் என்ன பண்ணிருக்காங்க இதை புறக்கணிச்சிருக்காங்க இல்ல எதிர்த்திருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடல அமெரிக்காவுக்கு ஓகே எஸ் அமெரிக்கன் ஸ்பிரிண்டர் பாபி மாரோ பாஸ்ட் அவே மாரோ என்ன ஆயிட்டாரு மறைஞ்சிட்டார் Swiss launches world's first app, Swiss COVID, with exposure notification API of Apple and Google. Okay, இதுதான் போன தடவை கேள்வி கேட்டாங்க. Apple and Google. Okay, so Swiss என்ன பண்ணிருக்குது? World's first app, Swiss COVID, அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. So the developers teams of Swiss என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, first of its kind of digital contact tracing app. So இது எதுக்குன்னா, ட்ரேஸ் பண்றதுக்கு தான் again. Utilizing the exposure notification, application program interface, API நாம் and based on the decentralized approach to track the spread of coronavirus so coronavirus தடுக்கிறதுக்கு tracking app மாதிரி தான் swiss covid அப்படின ஒரு விஷயத்தை launch பண்ணிருக்காங்க யாரு swiss apple and google yes bank picks 24.19% stake in dish tv ல யார் வாங்கிருக்கா yes bank எவ்வளவு percent 24.19% by invoking pledged shares இப்போ நீங்க வெறும் ஹெட்லைனை மட்டும் படிச்சிட்டே போனா போதும் ஓகே ஏற்கனவே நம்ம டீடைல் டிஸ்கஷன் பண்ணிட்டோம் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்க போறோம் எக்ஸாம்ஸ் லெவல்ல கேள்வி தான் கேட்க போறோம் அதை நீங்க லைட்டா கோ த்ரூ பண்ணிட்டு வந்தாலே யூ கேன் கெட் இட் ஏதாவது க்ளூஸ் இருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம் ஈவன் இந்த ஸ்பெஷலைசேஷன்ல கூட நம்ம க்ளூஸ் கொடுக்கலாம் WHO launches CTAP for equitable access to life saving technology இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சோ WHO என்ன பண்ணணும் 37 கண்ட்ரி முறையிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்து இந்த டெக்னாலஜி கொரோனா வைரஸ் பத்தி கண்டுபிடிக்கிற அந்த மருந்து டெக்னாலஜி எல்லாருக்குமே சொல்லுங்க அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறது முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இணங்க இப்ப என்ன பண்ணிருக்கு WHO ஓகே நாங்க ஷேர் பண்றோம் ஈக்விட்டபிள் ஆக்சஸ் எல்லாருக்கும் ஈக்விட்டபிள் ஆக்சஸ்னா எல்லாருக்கும் சம உரிமை ஆக்சஸ் டு லைஃப் சேவிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது WHO பிரதீப் குமார் டேக்ஸ் ஓவர் செக்ரட்டரி இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் ஓகே பிரதீப் குமார் வந்து திருப்பதி அவர் வந்து ரொம்ப திருப்தியா இருக்காரு ஏன்னா அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் ஆயிட்டார் இல்ல அதனால ரொம்ப திருப்தியா இருக்கிறாரு அவங்க வீட்டுக்கான தேவையான ஸ்டீல்லாம் அவரு அங்கேயிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அடுத்ததா கிரண் ரிஜிஜு இனாகிரேட்ஸ் கேலோ இந்தியா இ பச்சாலா ப்ரோக்ராம் சோ கேலோ கிரண் கிரண் கேலோ கேலோ கிரண் கிரண் கேலோ கே கே ஓகே சோ கே கே அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ஜிஜு ஜூட்டு தான் விடுவோம் இல்ல விளையாடுறதுக்கு முன்னாடி ஜூட்டு தான் விடுவோம் ஓகே எஸ் சோ கோலி குண்டு இருக்கா இன்னைக்கு இருக்குல்ல முடிச்சுட்டு போயிடும் சென்டர் அனௌன்சஸ் முத்ரா சிசு லோன் ஃபார் ஸ்மால் பிசினஸ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முத்ரா சிசு லோன் அப்படின்னு ஒரு லோன் கொடுக்குறாங்க யாரா இருக்குன்னா ஸ்மால் பிசினஸும் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பண்றவங்களுக்கும் இது வந்து 20 lakh crore வரும் ஓகே ஆத்ம நிர்பார் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா
இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பெமல் அப்ரூவ் சைனிங் MOU வித் மெல்கோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ எதுக்குன்னா இந்த இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட்ஸ் இந்தியன் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க இது வந்து இந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற இந்த ஒரு ஐடியாவுக்கு ரொம்ப பொருந்தும் ஏன்னா நமக்கு எதுவுமே வெளியில இருந்து வாங்க தேவையில்ல எல்லாத்தையும் நமக்கு தேவையானதெல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க ஓகே எஸ் பெமல் மெல்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ் பேங்க் பார்ட்னர்ஸ் வித் சலோ லான்ச் கான்டாக்ட்லெஸ் கார்டு ஃபார் பஸ் பேசஞ்சர்ஸ் பஸ்ஸுக்கு போனோம்னா என்ன பண்ண தேவையில்ல இனிமே காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க தேவையில்ல ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டில் ரீசார்ஜ் பண்ணின்னு நம்ம மெட்ரோ மாதிரி சென்னையில் இருக்கிற மெட்ரோ மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாயிண்ட் ஆஃப் சேல் மாதிரி பஸ் பஸ்ஸோட கண்டக்டர் என்ன பண்ணியிருப்பாரு ஒரு மிஷின் வச்சிருப்பாரு அதுக்குள்ள கார்டை சொருகி இந்த நான் வந்து கிண்டி போகணும் கிண்டிக்கு 5 ரூபாய் டிடெக்ட் பண்ணிக்கோ மிச்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கினேன் போய்கினே இருக்கலாம் ஹர்ஷா பங்காரி ஓகே ரொம்ப பயங்கரமா இருக்கிறாங்க முடியெல்லாம் விரிச்சு போடுனேன் அதனால அவங்க பேர் பங்காரி டேக் சார்ஜ் அஸ் எக்ஸிம் பேங்க் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் ஸோ எக்ஸிம் பேங்க் அப்படி உத்து பார்க்கக்கூடாது சரியா எஸ் ஸோ எக்ஸிம் பேங்கோட டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறாங்க மேனேஜிங் டைரக்டர் கீழே தான் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் இல்லையா எஸ் ஹர்ஷா பயங்கரம் மோகன்தாஸ் பாய் டு சேர் ஐபிபி அட்வைசரி கமிட்டி ஆன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஐபிபியோட அட்வைசரி கமிட்டியோட சர்வீஸ் ப்ரொவைடரா மோகன்தாஸ் பாய் அவரை போட்டிருக்காங்க ஓகே இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு ரீகான்ஸ்டிடியூட் அட்வைசரி அதாவது உங்களுக்கு தெரியும்ல இந்த ஐபிசியோட ரூல்ஸ் எல்லாம் நிறைய தளர்த்திருந்தாங்க சரியா அதனால வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து ஐபிசி யூஸ் பண்ணி எந்த பேங்க்கையும் நம்ம போய் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் நம்ம தளர்த்தி இருந்தோம் இந்த COVID-19 அதுக்காக ஒரு மாற்றமும் பண்ணிருக்கிறாங்க இந்தியா ஆக்சஸ் 50-60 billion worth of கார்பன் கிரெடிட் சரி அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கார்பன் கிரெடிட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சரியா கார்பன் கிரெடிட் அப்படின்றது என்னன்னா 1 carbon credit இஸ் ஈக்குவல் டு 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஓகே 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆர் எல்ஸ் எனி அதர் கிரீன் கேஸ் கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த 1 carbon credit அப்படின்னா அதோட அது அதோட மீனிங் அதோட எவ்வளோ அது 1 ton ஆஃப் எனி கிரீன் ஹவுஸ் கேஸ் ஸோ இது நம்மளால என்ன பண்ண முடியும் வெளிநாடுகளுக்கு நம்ம கொடுக்க முடியும் கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும் 50-60 billion US dollars நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து நித்தி ஆயோக் சொல்லுது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கார்பன் கிரெடிட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அன்னைக்கு வீடியில் ஒரு தம்பி கேட்டிருந்தாரு அதனால சொல்றேன் ஸோ கார்பன் கிரெடிட் அப்படின்றது என்னது 1 ton ஆஃப் எடி கிரீன் ஹவுஸ் கேஸ் அது வந்து நிறைய நாடுகளுக்கு தேவைப்படும் இல்லையா அதை நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம் பைசா வாங்கலாம் இல்லை வேறு ஏதாவது வாங்கலாம் அதான் சொல்றாங்க 50-60 billion US worth of carbon credits can be achieved if it propagates natural farming and agriculture என்ன சொல்றது நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னா அண்ட் அக்ரிகாலஜி இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி 1 carbon credit அச்சீவ் நிறைய கார்பன் கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களால 50-60 billion US dollars அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஸோ அதனால எல்லாருமே இனிமேல் என்ன பண்ணுங்க இல்லை 50-60 billion கார்பன் கிரெடிட் கிடையாது 50-60 billion US dollars அது அவ்வளோ ஒர்த்து சரியாங்க அந்த கார்பன் கிரெடிட்ன்றிருக்கு இல்லையா அது வந்து அவ்வளோ ஒர்த்துன்ற அந்த சோர்ஸ் அந்த விஷயம் ஓகே ஸோ 50-60 billion US dollars கார்பன் கிரெடிட் கிடையாது அதோட விலையை சொல்லியிருக்காங்க மதிப்பு என்னாச்சு சவுண்ட் வந்துச்சு SEBI extends deadline for power of attorney norms till August 1, 2020. Power of attorney னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ நம்மளுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களுக்கு அந்த பவர் கொடுக்குறது அந்த பவர் ஆஃப் அட்டானி நாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க August 1, 2020 வரைக்கும் வேற ஒன்றுமே இல்லை ஓகே ஸோ பவர் ஆஃப் அட்டானி எக்ஸ்டெண்டட் டில் August 1, 2020 பவர் ஆஃப் அட்டானா என்ன அப்படின்றத பத்தின டீட்டெயில நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட எங்கேயாவது ஜிடிக்கு யூஸ் ஆகும் உங்க பேங்கிங் ட்ரைனர் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க ஓகே அடுத்த நியூஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லான்சஸ் ரியல் டைம் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் ஏ இதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சது இல்லை ஞாபகம் இது பசங்களுக்கு இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் நீங்கள் வந்து இல்லை இந்தியன் எனர்ஜி என்ன பண்ணிக்காங்க எக்ஸ்சேஞ்சஸ் லான்சஸ் ரியல் டைம் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் RTM அப்படின்னு சொன்னோம் இல்லையா எஸ் ஸோ பவர் யூட்டிலிட்டிஸ் ஆஃப் ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆஃப் டிவியேஷன் ஃப்ரேம் ஒர்க் இதை பற்றிலாம் டீடைல் எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கோம் என்ன சொல்கிறது ஒரு ரீகாலிங் செஷன் தான் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st June 2020
20. எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அதை மட்டும் பார்த்துன்னு போயினே இருக்கணும். சுஷில் சிங்கல் இந்தியாஸ் நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் ஆஃப் பப்பு நியூ குனியா. பப்பு நியூ குனியாவோட நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் இனிமே பூராமே பார்த்தது தாண்டா வரும் சரியா. சுஷில் சிங்கல் அவர் தான். சிபி இதையும் பார்த்தேன்னு சொல்லுங்களேன். சிபி ஜார்ஜ் அப்பாயிண்டட் இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசடர் டு குவைத். இது க்ளூ என்னது குள்ளமா இருக்கிறவர் ஜார்ஜ். என்ன ஜார்ஜ்? லிட்டில் ஜான் ஒரு படம் வரும் இல்லையா, அதில் ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு? ஐயோ, பூவுக்கு பிறந்த நாள், பொண்ணு அங்கன்னி மறந்த நாள், அந்த பாட்டு. நிறைய பாட்டு இருக்கு அதில். டிஆர்டிஓ கிரியேட்ஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் நேம்ட் ஆஸ் அல்ட்ரா ஸ்வச். ஓகே, இப்போ தான் பசங்க கொஞ்சம் எனர்ஜியாக வராங்க. ஸோ இது என்னென்னா ஒரு யூனிட், டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதில் வந்து என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். இப்போ சேர் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, லேப்டாப் இருக்குது, ஒர்க் பண்ணுறோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா என்ன ஆகிடும், அதை சுத்திகரித்து கொடுத்துரும், COVID-19 வைரஸ் இல்லாமல் கொடுத்துரும். அதான் பர்சனல் ப்ராடக்ட், வெடி எக்யூப்மெண்ட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே வச்சு சரி பண்ணிக்கலாம். இதை யார் பண்ணியிருக்கா? டிஆர்டிஓ. ஓகே, வேர்ல்டு பைசைக்கிள் டே 3rd June. மூணாவது படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? சைக்கிள் எடுக்கிறதுன்னு. வெரி குட். கிசான் கிரெடிட் கார்டு கேம்பெயின் லான்ச்டு. 1.5 crore டைரி ஃபார்மர்ஸ். டைரினா என்னது? டைரினா என்னது? பால் சம்மந்தப்பட்ட தொழில் சரியா. அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கெலாம் 1.5 crore பேருக்கான பிரச்சாரம் இது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, கிரெடிட் கார்டு, கிசான் கிரெடிட் கார்டு பற்றின கேம்பெயின் லான்ச்டு. அவங்க இதனால பயனடைவாங்க. ஸோ June 1 July 31 வரைக்கும் இந்த கேம்பெயின் நடக்க போகுது. LVBCO சுப்பிரமணியம் சுந்தர். லக்ஷ்மி எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க, சுந்தரா இருப்பாங்க இல்லையா? லக்ஷ்மி சுந்தர் கெட் எக்ஸ்டென்ஷன். 6 months எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2nd எக்ஸ்டென்ஷன் இது, May 31 வரைக்கும் இருந்தது, இப்போ November 30 வரைக்கும் மாத்திருக்காங்க. டிஸ்பைட் பீங் 3rd largest ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இந்தியா ஃபால்ஸ் 23rd. எத்தனாவது இருந்துச்சு? 17 இப்போ வந்திருக்கு, 23 வந்துச்சு. ஓகேவா, ஏன் அப்படின்னா காரணம் என்ன, நம்ம நாடுகளில் நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதெல்லாம் பண்ணணும், சிறு தொழில்கள், ஐடியாஸ், இனோவேஷன்ஸ் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதனால் கம்பெனியாக மாற்றுறது, அதை ப்ராடக்டாக மாற்றுறது, அது அவுட்புட்டாக மாற்றுறது இன்னும் நம்ம பண்ணலை, இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே, 100 countries நம்ம 23rd இடத்துல இருக்கிறோம். முன்னாடி 17 இப்போ 6 positions குறைஞ்சிட்டோம். எனிவே, பிஎம் மோடி அப்பாயின்ட்ஸ் கமிட்டி ஹெட் பை ராஜ்நாத் சிங், லோன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் நிதின் கட்கரி. 3 lakh crore நம்ம ஆத்ம நிர்பாரில் வந்து MSMEஸ்க்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 3 lakh crore வந்து கரெக்டாக போகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட ஹெட்டை யாரை போட்டிருக்காங்க? டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கை போட்டிருக்காங்க. இந்த சொன்னது யாருன்னா நிதின் கட்கரி சொன்னது தான், நிதின் கட்கரி. ஓகே, இதை அப்பாயின்ட் பண்ணது நரேந்திர மோடிஜி. அதை யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க? ராஜ்நாத் சிங். கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, அடுத்தது அடுத்தது ஒடிசா சிக்கிம் மிசோரம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு, அதுல வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த 3 மாநிலம் வந்து என்ன இருக்கு? இணைஞ்சிருக்கு. இவங்க இணைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப மொத்தமா எத்தனை மாநிலம் இணைஞ்சிருக்கு? 20 மாநிலம் இணைஞ்சிருக்கு. ஸோ ஒடிசா சிக்கிம் மிசோரம் இவங்க 3 பேரையும் சேர்த்து 20 மாநிலம் இணைஞ்சிருக்கு. கூடிய விரைவில் யார் யார் இணைய போறா? உத்தரகாண்ட், நாகாலாந்து அண்ட் மணிப்பூர் அவங்களும் இணைய போறாங்க. ஆகஸ்டுக்குள்ள அவங்க இணைஞ்சிருவாங்க. ஓகேவா? எஸ், 1 nation 1 ration card. அடுத்ததா கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டார்ச் ஸ்வதே ஸ்கீம். ஸ்வதே ஸ்கீம்னா எதுக்கு? என்ன வேலை வாய்ப்பு? ஓகே, வெளிநாட்டுல இருந்து இந்த COVID-19 நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கிறது தான் இந்த ஸ்வதே ஸ்கீம் ஃபார் ஸ்கில் மேப்பிங் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன். ஓகே, எஸ், பசங்க ஞாபகம் வச்சுக்காங்க, ரீச் ஆயிடுச்சு அப்போ. ஓகே, எஸ், அதான் ஸ்வதேஷ், வந்தே பாரத் மிஷன். வந்துட்டியா பாரத் மிஷன்? ஓகே, வந்தே பாரத் மிஷன். ட்விட்டர், இந்த கேள்வி பாருங்க, ட்விட்டர் அப்பாயின்ட்ஸ் எக்ஸ் கூகுள். நீங்க தப்பா சொல்லிட்டீங்கல்ல, அந்த கேள்வி வாசு தப்பா சொன்னா. ட்விட்டர் அப்பாயின்ட்ஸ் எக்ஸ் கூகுள், நீங்க என்ன சொன்னீங்க? மைக்ரோசாஃப்ட் அப்பாயின்ஸ் எக்ஸ் கூகுள் நீங்க. ஓகே, ஸோ ட்விட்டருக்கும் கூகுளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்விட்டர் அப்பாயின்ட்ஸ் எக்ஸ் கூகுள் CFO as a new board chairman. ஓகே, ட்விட்டரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? கூகுள். ட்விட்டரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? கூகுள். ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்னா என்னது தெரியல,
தெரியாது இல்ல எஸ் அப்படியே விட்டுரும் உதய் கோட்டக் டேக்ஸ் ஓவர் இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் சிஐஐ ஓகே கோட்டக் மகேந்திரா பேங்கோட எம்டி அண்ட் சிஓ உதய் கோட்டக் என்ன பண்றாரு பிரசிடென்ட் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அதை எடுத்துக்க போற இப்போ இதை பத்தி இன்னொரு நியூஸ் மீடியா கூட படித்தோம் சிஐஐ பத்தி இல்லையா சோ ஹி ரீப்ளேஸ்ட் யாரு கிர்லோஸ்கர் சிஸ்டம் விக்ரம் கிர்லோஸ்கர் கிர்லோஸ்கர் பார்த்துருக்கீங்களா டிஜி டிஜிலாம் கிர்லோஸ்கர்ல தான் வரும் டிஜினா தெரியுமா ஜெனரேட்டர் தெரியாது சரி ஓகே விடு இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டீம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் 4th June நாலு வயசு கீழே கூட இந்த மாதிரி தப்பு நடக்குது சரியா ஸோ அதனால 4th June அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே கேரளா பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ப்ரொவைட் ஃப்ரீ இன்டர்நெட் ஃபார் த புவர் கேரளா என்ன பண்ணிருக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ இன்டர்நெட் ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் அத்தே இல்லையா வேற லெவல் வேற லெவல் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கத்துக்கணும்யா கத்துக்கணும் சர்வி பார்க்காதா இல்ல இல்ல அது பார்க்காது டிபிஎஸ் பேங்க் பார்ட்னர் வித் டிசிஐஎல் ஃபார் ரியல் டைம் பேமெண்ட்ஸ் டு ட்ரக் டிரைவர்ஸ் வேற என்ன பாப்பா சர்மி சீரியல் பாப்பியா வேற என்ன பாப்பா எதுவுமே பார்க்க மாட்டியா சாங்ஸ் சாங்ஸ் ஓகே டிபிஎஸ் பேங்க் பார்ட்னர்ஸ் வித் TCIL for real time payment to truck drivers okay so ena ipo the transport corporation of india limited the facilitate panni kuduthirukanga real time payment for truck drivers instant credit into their bank account ena avanga dhaan vandha ellathai eduthu poranga thiriru kaas enga idilla appadina avangalukku theviyana kaas vandu kudukkuradhukaga panna potta oru vishayam idu yaar pannirukka dbs bank truck drivers delhi based ngo wins who award ena pannirukanga appdin pathina seed appdin oru vishayatha kondu vandirukanga So, World No Tobacco Day Award 2020 to the Socio-Economic and Education Development Society SEETS for its effort to ban Pan Masala, Gutka, E-Cigarettes and Hookah in Bihar and Jharkhand. இதலாம் ban பண்ணதுனால Delhi-based NGO க்கு என்ன பண்ணிருக்காங்க? WHO award குத்திருக்காங்க. இன்னைக்கு பசங்க இருக்கிறதால 60 குஷன் கூட நம்ம போயிடலாம். Okay? MOD places orders with OFD to supply 156 upgraded tanks worth rupees 1094 crore for ஆர்மி இந்த மாதிரியான டேங்க் அது எவ்வளோ வேகத்தில் போவோம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் ஓகே அதான் கொடுத்துருக்காங்க 65 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் இதில் வந்து 285 horsepower இன்ஜின் ஒரு ஹார்ஸ் பவர் எவ்வளோ ஒரு ஹார்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அந்த மாதிரி 285 horsepower இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அந்த அளவுக்கு பவர் அது ஒரு ஹார்ஸ் எவ்வளோ பவர் தெரியும்ல உங்களுக்கு எஸ் ஹார்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க ஆரவில்லையா சரி ஓகே எனிவே ஸோ ஓகே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்க போகிறாங்க 1094 crore கொடுத்து வாங்க போகிறாங்க அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் துலிப் துலிப்பையும் ஸ்வதேசியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது துலிப் எதுக்கு லான்ச்டு ஃபார் கிராஜுவேட்ஸ் இது எதுக்கு கிராஜுவேட்ஸுக்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஓகே அந்த ஜன்னலை சாத்துங்க யார் திறந்து வச்சது இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இது வந்து வேலை இல்லாமல் இருக்கிற கிராஜுவேட்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்வதேஷ்ன்றது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தாங்க இல்லையா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு பெருக்கி கொடுக்கறது இது வந்து இன்டர்ன்ஷிப் நிறைய நல்லா ஞாபகம் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் அவர் தான் பண்றார் இதை அடுத்ததா சத்தீஸ்கர் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு ஸ்பந்தன் கேம்பெயின் டு செக் சூசைட் போலீஸ் பர்சனல்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஃப்ராட்ரிசைட் பண்ணிக்கிறாங்க ஃப்ராட்ரிசைட் என்ன சொன்னோம் உடன் பிறப்பு கொலை ஓகே அது மாதிரி நடக்குது அதனால அவங்கள நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒரு ஒருத்தவங்களுடைய பர்சனலா பேசுங்க என்ன மாதிரி பிரச்சனையை அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு ப்ரெஷர் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி சூப்பரிண்டென்ட்ஸ் எல்லாம் போய் ரெகுலரா அவங்கள செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தீஸ்கர் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கொலைகள்லாம் தவிர்க்கணும் எவ்ரி ஃப்ரைடே போகணும் அவங்களை என்கேஜ் பண்ணணும் ஆனால் அந்த செல்ஃப் டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணணும் மொபைல் அப்ளிகேஷன் கூட பிளான் பண்ண போறாங்களாம் போலீஸ் பர்சனல்ஸ்க்கே இந்த நிலைமை குளோபல் வெசைன் சம்மிட் 2020 ஹோஸ்டட் பை UK global vaccine summit னா என்னது vaccine னா என்னது மருந்து கண்டுபிடிக்கிறது இல்லையா தடுப்பு மருந்து சோ ஒரு நோய்க்கான தடுப்பு மருந்து தான் vaccine னு சொல்லுவோம் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க என்னாச்சு அங்க ஏதாவது பிரச்சனை சத்தம் வந்துலையா அந்த மீட்டிங் சத்தம் வந்துலையா கரெக்ட் இருக்கா One minute. Okay, so now we have a news. Vaccine.
ஓகே வேக்சின் வேக்சின் கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சா யுகே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய வளர்ந்த நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அதில் இந்தியா வந்து எவ்வளோ காசு தரதா சொல்லியிருக்காங்க வேக்சின் சப்மிட்னா எல்லாருக்கும் அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணணும் இல்லையா அதுக்கு சில அமௌண்ட் தேவைப்படும் அதனால இந்தியா தரப்புலேருந்து எவ்வளோ கோடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா 15 மில்லியன் 15 மில்லியன் ஏற்கனவே நம்மளுக்குலாம் 15 லேக்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுடுறேன்னு சொன்னார் இல்லையா மோடிஜி சொன்னாரா சொல்லியா போட்டுட்டாரா போட்டுடவே இல்லை ஆனால் என்ன சொல்றாரு நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லை எஸ் எனிவே அதே மாதிரி இங்கேயும் 15 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு சரியா பாப்போம் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி 15 மில்லியன் வெரி குட் வெரி குட் ஓகே ஒன்றுமே ஒரே ஒரு நிமிஷம் ஆன் ஆயிரட்டும் ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் ஓகே அவேர்னஸ் டே May 18 15 மில்லியன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது ஸோ வாட் இஸ் தட் இன்வெர்டர் வந்துருச்சு மகளே அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஆள் வந்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் ஆ வந்துச்சு ஒன் மினிட் ஏன்னா நியூஸ் அடுத்து என்னென்னு எனக்கு ஞாபகமே இல்லை ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ வாயில் 500 போட்டதே பெருசு ப்ரோ ஜந்தன்ல ஓகே 500 ரூபாய் டவுன்லோட் ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகினிங் ஐயோ ஓகே டிபிஎஸ் பார்த்துட்டோம் என்ஜிஓ டபிள்யூஹெச் அவார்டு பார்த்துட்டோம் இந்த இதை பார்த்துட்டோம் அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் துலீப் அதை பத்தி இப்ப பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா சத்தீஸ்கர் கவர்மெண்ட் இந்த கேம்பெயினையும் பார்த்துட்டோம் குளோபல் வேசனையும் பார்த்துட்டோம் இப்போ 53வது இண்டஸ்இன்ட் பேங்க் என்ன பண்ணிருக்குது ஓகே இண்டஸ்இன்ட் பேங்க் உடனே பசங்களாம் அப்படி இப்போ பூய் பாவறாங்க இண்டஸ்இன்ட் பேங்க் என்னடா பண்ணுச்சு சொல்லுங்கடா நீங்களே சொல்லுங்கடா கரண்ட் அக்கௌண்ட்டை ஓகே கரண்ட் அக்கௌண்ட்டை நீங்களே ஓபன் பண்ணிக்கலாம்ப்பா சரியா நீங்க போய் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பேங்க்குக்குலாம் போகணும் அவசியம் இல்லை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப் பேஸ்டு ஃபெசிலிட்டி ஃபார் ஓப்பனிங் எ கரண்ட் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுக்கணும் எஸ் பிசினர் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை நடக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை வச்சுக்கலாம் ஈவன் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஓகே ஆனால் அது உங்களுக்கு தேவைப்படாது அந்தளவுக்கு காசு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சென்ட் பண்ண போகிறதில்ல இல்லையா அதனால் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இண்டஸ்இன்ட் பேங்க் ஒரு ஆப் மொபைல் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் எல்லாருமே ஈஸியாக கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்தது மாஸ்டர் கார்டு ஆக்சிஸ் பேங்க் அண்ட் வேர்ல்ட் லைன்ஸ் லான்ச் சாஃப்ட் POS POSனா என்ன சொல்லுங்க பாப்போம் நம்ம நம்ம சொல்லி கொடுத்தது மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லையா சேல் அப்படின்னா என்னது காசு வரும் ஓகே ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்றது ஒரு மிஷின் இல்லையா ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சிம் மூலயமா ஒர்க் ஆகும் இன்டர்நெட் நமக்கு தேவையில்லை மொபைல் சிம்மோட டவர் வச்சு அது ஒர்க் ஆகும் ஸோ நம்மளோட டெபிட் கார்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களோட மேக்னெட்டிக் சிப்பை யூஸ் பண்ணி அது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பின் நம்பரை மட்டும் கேட்கும் கேட்டால் அவங்களோட காசை ஆன் த ஸ்பாட்டில் என்னால் உங்களால் பே பண்ண முடியும் அதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல் இல்லையா ஸோ இது வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சிஸு HDFC ICICI SBI இவங்களாம் அந்த மிஷின்ஸ் கொடுக்குறாங்க அந்த அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருந்தா தான் அந்த மிஷின் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து எந்த அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாஸ்டர் கார்டு ஆக்சிஸ் பேங்க் அண்ட் வேர்ல்ட் லைன் லான்ச் எல்லாரும் சேர்ந்து சாஃப்ட் POS அப்படின்னு ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்கிறாங்க பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பேமெண்ட் சர்வீஸ் இன் இந்தியா டு டிரான்ஸ்ஃபார்ம் எவ்ரிடே ஸ்மார்ட் ஃபோன் இன்டு அ மெர்ச்சன்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் இதில் என்ன ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் போனே என்ன பண்ண முடியும் பாயிண்ட் ஆஃப் சேலாக மாற்ற முடியும் டிவைஸ்னு ஒன்று தனியாக தேவையில்லை
புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன் ஸ்மார்ட் போனையே பாயிண்ட் ஆஃப் சேலா மாத்த முடியும் டெர்மினல் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினலா உங்க மொபைல் போனை ஸ்மார்ட் போனே மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எனிவே வெரி குட் லெஸ் தென் 30 மினிட்ஸ் தான் ஆகுமா இதை வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஓகே இட்ஸ் எ குட் அடுத்தது ஃபார்மர் மிஸ் இந்தியா யாரு மனுஷியாவ மனுஷியே கிடையாது வேற என்னது அட தேனட இல்ல எஸ் மனுஷியே கிடையாது தேனட மனுஷி சில்லர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அடிடாஸோட பிராண்ட் அம்பாசிடர் ஓகே ஜாயின் த ரேங்க் ஆஃப் ரோஹித் ஹிமதாஸ் அண்ட் ரன்வீர் சிங் இவங்க எல்லாரோட சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்களும் அம்பாசிடர் ஆக போறாங்க ஓகேவா சோ ஃபைன் மிஸ் இந்தியா அடுத்ததா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் லான்சஸ் மேரா வெட்டன் ஆப் மேரா வெட்டன் ஆப்னா வெட்டன்னா என்னது வேஜஸ் சோ வெட்டன்னா வேஜஸ் சோ மேரானா என்னோட வேஜஸ் மை வேஜஸ் என்னோட சம்பளத்தை பத்தின டீடைல்ஸ் எவ்வளவு சம்பளம் எனக்கு வருது எவ்வளவு பேசிக் என்ன டீடைல் எல்லாத்த பத்தியுமே இந்த ஆப்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரியா ஒரு ஒரு தொழில் ஒரு ஒரு எம்ப்ளாயியும் அவங்களுக்கு அவங்களோட சேலரி தான் எல்லாருமே வேலை செய்யறாங்க இல்லையா அந்த சேலரி பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த ஆப்ல உங்களுக்கு வந்துடும் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் டு த எம்ப்ளாயிஸ் இதை பண்ணிருக்கிறது யாரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பண்ணியிருக்காங்க லெப்டினன்ட் கவர்னர் கிரி சந்திரு முருமுரு எப்படி முருமுரு முருமுரு The Dry Fasting Miracle from Deprive to Thrive book by Luke ராஜா பரம்பரையை சார்ந்தவர் ஓகே ஷர்மி மாரி இல்ல எஸ் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே என்னைக்கு ஜூன் 5 ஏ வேர்ல்ட் என்விரான்மெண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அத என்னென்ன பஞ்சபூதங்கள் நெருப்பு பசங்க நெருப்பா இருக்கிறாங்க இதோட தீம் என்னது செலிபிரேட்டிங் பயோடைவர்சிட்டினா என்னது மரமாக்கி பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல் உயிரினங்கள் இந்த உலகத்துல வந்து பல உயிரினங்கள் இருக்குது இல்லையா அந்த எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கணும் எல்லா உயிரினங்களையும் கொண்டாடணும் இல்லையா எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல வாழ்வதற்கான தகுதி உண்டு ஓகே எஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் யூனியன் கேபினெட் அப்ரூவ்ட் எம்ஓயு பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான் எதுக்காக என்விரான்மெண்ட்டை பலப்படுத்துறதுக்காக இந்தியா மற்றும் பூட்டானோட என்விரான்மெண்டல் விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக பண்ணப்பட்ட ஒரு எம்ஓயு தான் இது இல்லையா எஸ் அடுத்ததா கிரண் மசும்தார் ஷா அவங்க என்ன என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்க என்ன நிறுவனத்தை சார்ந்தவர்கள் பைகாம் நேம்டு வேர்ல்ட் ஆண்டர்பிரனர் 2020 அப்படின்ற இந்த அவார்டை இரண்டாவது பெண்மணி இவங்க தான் இதுக்கு முன்னாடி ஒலிவா ஒலிவியான்ற ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது உமன் இவங்க தான் வாங்கியிருக்காங்க இந்தியாவில் மொத்தமா தேர்ட் ஆளா வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் யார் வாங்கினது யாரு கோட்டாக் மகேந்திரா பேங்க் உதய் கோட்டாக் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் டெக்னாலஜி அதுக்கடுத்ததா இந்தியாவில் முதல் பெண்மணி இவங்க தான் யாரு கிரண் மசும்தார் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆளாளுக்கு ஒரு போனை கொடுக்க போறேன் அதுல அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம் உங்களுக்கு போன் கொடுத்துருவேன் சரியா அதுல ஏபிசிடி ஆப்ஷன் வரும் நீங்க சொல்லலாம் தேவையில்ல டக்கு டக்குன்னு அதுல ஏபிசிடியை கிளிக் பண்ணிடணும் புரிதா என்ன சொல்றேன் ஆனா இவனுக்கு அந்த கடைசி ரெண்டு மூணு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கரெக்டா சொல்லுவீங்கல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாது எனிவே உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க டக்கு டக்குன்னு ஏபிசிடி போட்டு கொடுங்க ஓகே சார் பாத்திரலாம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காம்படிஷன் நமக்கு வரப்போகுது இன்னைக்கு 3 மணிக்கு ஸ்பெல்ஷன் இருக்குது அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மறக்காம அதை நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க என்ரோல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரியா மாமோட ஸ்பெல்ஷன் கூட இருக்குது 12 மணிக்குன்னு நினைக்கிறேன் சோ அவங்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ அதனால தயவுசெய்து அதையும் எடுத்துக்கோங்க எல்லாரோட ஸ்பெல்ஷன்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அது உங்களோட எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு 1 மணிக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோ கொடுக்கலாம் அந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா ஸ்டடி பிளானர் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கோர்ஸ் எஸ்பிஐ
கிளரிக்கலோட மெயின்ஸ்க்கு நம்ம ஒரு பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா. அது வந்து என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்க போகுது, ஸ்டடி பிளானர் யார் யார் கிளாஸ் எடுக்க போறா, எப்ப எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு டீடைல்டு ஸ்டடி பிளானரை முடிஞ்ச அளவு இன்னைக்கு இரவு அல்லது மதியானம் ஒரு மணிக்கு நம்ம கொடுக்க முயற்சிக்கலாம். ஒரு பிளான் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டீடைல டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா. சோ அடுத்ததா நம்ம ஆப்டிடியூட் சார் சதீஷ் சார் வீடியோ போட வந்துட்டாரு 10:30 மணிக்கு. சோ வீடியோல இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ் மற்றும் உங்கள் குட்டி ஸ்டட்அப் பாய். டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.